ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீட்டிங்ஸ் டு யூ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். உண்மை என்ற பாடல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த கடைசி உள்ள அந்த பார்ட் உங்களுக்கு கேட்டாலே தெரியும், அதில் ஒரு எக்ஸ்ட்ரா கார்டும் எக்ஸ்ட்ரா நோட்லாம் வருது. அதே போல் இந்த பாடலில் இருக்கிற கோரஸில் பார்த்தீங்கன்னா, இந்த கோரஸில் இருக்கிற லைன்ஸுக்கு எல்லாமே ஒரே டியூன் தான் இருக்கும். ஆனால் ஒரே டியூனில் இருந்தாலுமே அந்த லைன்ஸுக்கெல்லாம் வித்தியாசமான கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாடலை நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடல் அவங்க ஒரிஜினலாக அவங்க பாடி இருக்கிறது பி மேஜர் ஸ்கேலில். பி மேஜர் ஸ்கேல் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தனால இப்போ நம்ம ஏ மேஜர் ஸ்கேலில் இந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடலில் இப்போ ஏ மேஜர் ஸ்கேலில் நம்ம என்னென்ன கார்ட்ஸ் வைத்து ப்ளே பண்ணுறோன்னா, ஏ டி இ, இது எஃப் ஷார்ப் மைனர். அடுத்ததாக இதில் ஒரு எக்ஸ்ட்ரா கார்டாக வருகிறது இந்த டி மைனர். ஓகே, இந்த கடைசி உள்ள பாட்டில் அந்த உண்மை உள்ளவரே சொன்னதே செய்பவர் அந்த இடத்துல எல்லாம் இந்த கார்டு அடிக்கடியாக வரும். அதே மாதிரி இந்த பாடலுக்கு நான் என்ன ரிதம் யூஸ் பண்ணுறேன்னா, எயிட்டிஸ் அனலாக் பேலட்னு சொல்லி ஒரு ரிதம் இந்த கீபோர்டில் இருக்குது. நீங்கள் எந்த பேலட் ரிதம் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், அல்லது ஹிப்ஹாப் பேலட் யூஸ் பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும். இந்த அனலாக் பேலட்னு சொல்லிக்கிற வேலையிலே இது நமக்கு வந்து அந்த கடைசி உள்ள அந்த லைன்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறது அது நல்லாயிருக்கும். எல்லா கீபோர்ட்லேயும் இதே சேம் ரிதம் இருக்குமான்னு தெரியாது, ஆனால் இது போன்ற ரிதம்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த பேலட் செக்ஷன்லேயே கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிதம்ஸ் கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி டெம்போ 85 டெம்போவில் வைத்திருக்கிறேன். ஓகே, ஆரம்பத்தில் ஒரு ப்ரீலியூட் ப்ளே பண்ணி இந்த பாடல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, கார்டு யூஸ் பண்ணுறோம். அந்த டி கார்டு யூஸ் பண்ணாலும் நம்ம ஹைலைட் பண்ணுற இந்த ரைட் ஹேண்டில் நம்ம எந்த நோட்டை நம்ம ஹைலைட் பண்ணோன்னா இந்த ஏ நோட்டை தான் ஹைலைட் பண்ணோம். ஓகே, ஏன்னா அந்த டியூன் வந்து அந்த ஏ நோட்டில் தான் இருக்குது. ஓகே, எப்படி நடக்கும் அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது, உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். ஸோ இந்த உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், இந்த மூன்று லைன்ஸுமே ஒரே டியூனில் தான் இருக்குது. ஆனால் அந்த அந்த ஒரே டியூனில் இருக்க அந்த மூன்று லைன்ஸுக்குமே மூன்று கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உண்மை அது அவர் நாமம், உண்மை
அவர் அடையாளம் உண்மை, அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். ஓகே, இந்த லீட நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அந்த மூணு லைன்ஸுக்கும் ஒரே டியூன் தான், ஆனால் மூணு டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இதில் வருது. ஸோ அதை நீங்கள் கவனித்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, அடுத்த உள்ள ஸ்டான்சாஸ் எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் பாடின சேனைகளின் கர்த்தர் அவரது நாமும் அதே டியூன் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி அந்த கார்ட்ஸை வைத்து நீங்களே கொஞ்சம் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கடைசி உள்ள அந்த பிரிட்ஜ் பார்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். ஓகே, ப்ளே பண்ண இந்த டோன் வந்து என்னென்னா, இந்த எலக்ட்ரிக் பியானோவோ அதுக்கு கூட ஒரு கொயரில் இருக்கிற ஒரு டோனையோ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நியூ அட்மாஸ்ஃபியர், நீங்கள் ஆல்ரெடி எனக்கு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்னென்ன டோன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தெரியும். ஸோ அந்த எலக்ட்ரிக் பியானோ கூட நான் அந்த டோன் மிக்ஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணுவேன். ஸோ இந்த டோன் வைத்து தான் நான் ப்ளே பண்ணேன். ஓகே, அது வெறும் கார்ட்ஸ் தான், பட் இதில் முக்கியமாக அந்த டி மைனர் வந்து இதில் ரொம்ப அதிகமாக வரும். அந்த ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸும் இப்படி தான் வரும். ஆனால் அந்த முழுவதும் தந்தீரேன், ஸோ அதில் மட்டும் அந்த அந்த லீட் நம்ம ப்ளே பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த எஃப் நோட் வர போயிட்டு வரும். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா கார்டு தான், அந்த டி மைனர்னு சொல்கிற எக்ஸ்ட்ரா கார்டும் அந்த எஃப் நோட் வரலாம் எக்ஸ்ட்ரா வர்றது தான். பிகாஸ் இப்போ ஏ மேஜரில் வந்து எஃப் மேஜர் வராது, எஃப் மேஜர் வராது. ஸோ இந்த டி மைனர் ஒரு எக்ஸ்ட்ரா கார்டாக வருது, அந்த இடத்துல எஃப் நோட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா டியூனாக, அதாவது அவுட் ஆஃப் ஸ்கேல், ஸ்கேலுக்கு வெளியே இருந்து ஒரு நோட் அங்கே வர்றதுனால அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து உள்ள லைன்ஸ்லாம் அப்படி தான். ப்ளே பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கற்றுங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல், பை.